நேரம் பிரேமம் என இரண்டு வெற்றி படங்களை இயக்கியவர் தான் மலையாள இயக்குநரான அல்போன்ஸ் புத்திரன். பிரேமம் படம் மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் கூட அந்த படம் வெளியாகி சுமார் 5 வருடங்கள் எந்த படமும் இயக்காமல் இருந்தார் இவர். இந்த நிலையில் பிருத்திவிராஜ் நயன்தாராவை இணைத்து கோல்டு என்கிற படத்தை இயக்கி முடித்துள்ள அல்போன்ஸ் புத்திரன் தற்போது அந்த படம் குறித்த அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த படம் நேரமும் பிரேமமும் போல இல்லை, இது வேற மாதிரி திரைப்படம். நிறைய நல்ல கதாபாத்திரங்கள், சில நல்ல நடிகர்கள், 2-3 பாடல்கள், நிறைய நகைச்சுவைகள் கொண்டதுதான் எனது 3வது திரைப்படம் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வழக்கம் கொண்ட அல்போன்ஸ் புத்திரன் இதுக்கும் வழக்கம் போல ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அதாவது, போரையும் காதலையும் எதிர்பார்த்து யாரும் தியேட்டர் பக்கம் வரக்கூடாது என கூறியுள்ளார் அவர்.